சுயப்பதியான சிவன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் 108 திவ்யதேச ஸ்தலங்களுடைய மகிமை பற்றி பார்த்துட்ருக்கோம். இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நம்பர் கணக்கில் 27வது திவ்யதேசமாக வரக்கூடிய திருவன் புருஷோத்தமம் என்று அழகாக சொல்லக்கூடிய ஒரு திவ்யதேசம். இது திருநாங்கூர் திவ்யதேசத்துக்குள்ளே அந்த 4-5 திவ்யதேசங்கள் 2-3 தெருவிலேயே ஸ்ட்ரீட்லேயே இருக்குது. அப்படிப்பட்டதாக நம்ம காஞ்சிபுரம் போனோம்னா பல திவ்யதேசங்களை பக்கத்தில் பக்கத்தில் சேவிக்கலாம். அந்த மாதிரி அந்த திருநாங்கூர் திவ்யதேசங்களும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. அப்படி ஒரு அருமையான திவ்யதேசம் இந்த திவ்யதேசம். பெருமாளுக்கு புருஷோத்தமன் பேர். புருஷர்களுக்கெல்லாம் உத்தமனாக இருக்கக்கூடியவனாக புருஷோத்தமன் அப்படின்னு மிக அழகான திருநாமம் பெருமாளுடைய திருநாமம். ஏன்னா இந்த திருநாமத்தில் புருஷோத்தமன் வேறெங்கேயுமே இல்லை அப்படின்னு சில பேர் சாதிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு திருநாமம் இது. 6 திவ்யதேசங்களில் திருநாங்கூர் திவ்யதேசங்களில் 4வதாக வரக்கூடிய திவ்யதேசம் இந்த திவ்யதேசம். புருஷோத்தமன் பங்கஜவல்லி புருஷோத்தம நாயகி அப்படின்னு தாயாருடைய திருநாமம். ஒரு விசேஷம் என்னென்னா, பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம், தாயார் அமர்ந்த திருக்கோலம், அது ஒரு விசேஷம். அடுத்தது தீர்த்தம். எந்த கோயிலுக்கு நாம் போகணுன்னாலும் தீர்த்தம் அல்லது புஷ்கரணின்னு சொல்லுவோம், அது திருப்பார்கடல். திருப்பார்கடலே இங்கே வந்து புஷ்கரணியாக இருக்குது அப்படின்னா எவ்வளோ விசேஷம் பார்த்துக்கோங்க. இதில் விருக்ஷம் வேம்பு விமானம் வந்து சஞ்சீவி விக்கிரக விமானம் அப்படின்னு சொல்கிறார். பஞ்ச கிரக விமானம், அது ஒரு ஸ்பெஷல் இந்த விமானத்துக்கு பஞ்ச கிரக விமானம்னு. ஆகமம் வந்து பாஞ்சராத்திர ஆகமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடியதான கோவில் இந்த திருவன் புருஷோத்தமம். இந்த இடத்துல இருக்கிற பெருமாள் வந்து உபமன்யு அப்படிங்கிற ஒருவனுக்கும், வியாக்ர மகரிஷி, வியாக்ரம் அப்படின்னா புலின்னு அர்த்தம், வியாக்ர மகரிஷிக்கும் பிரத்யக்ஷமா. மங்களாசாசனம் திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டதொன்று இந்த திவ்யதேசம். திருமங்கையாழ்வார் மட்டுமல்ல, மணவாள மாமணிகள் ஸ்பெஷல் இந்த திவ்யதேசம். கிட்டத்தட்ட 2 வருடங்கள் இந்த திவ்யதேசத்தில் இருந்து சேவை செஞ்சார், சேவை செஞ்சு மங்களாசாசனம் பண்ணிருக்கார் அப்படிங்கிறது ஒன்று. நம்ம அண்ணங்கராச்சாரும் மங்களாசாசனம் பண்ணிருக்கிறதா. இந்த திவ்யதேசத்துக்கு ஒரு பெருமை உண்டு. இந்த திவ்யதேசத்தில் எல்லா பெருமாளையும் சேவிக்கலாம். மெயினாக ராமன், புருஷன் புருஷர்களுக்கு உத்தமனாக விளங்கக்கூடியவன் தான் ராமன். அவதாரங்களிலேயே முன்னுமி ராமனாய் தானாய் பெண்ணுமி ராமனாய் தாமோதரனாய்ன்னு ஆழ்வார் சாதிக்கிற மாதிரி அந்த உத்தம புருஷனாக விளங்கக்கூடிய ராமர், ஆண்டாள், சீதை, இலக்குமன், அனுமன், நம்மாழ்வார், இப்படி ஆழ்வாராதிகளுடைய உடையவர் சேனை முதலியார் அனைவரையும் நம்ம இந்த கோவிலுக்கு போனோம்னா ரொம்ப திவ்யதேசமான திவ்யமான கோவில், அழகான கோவில் இந்த கோவில். இந்த பெருமாளை சேவிச்சுக்கலாம். திருவன் புருஷோத்தமன் இதுதான் பெருமாள். மிக அழகான திவ்யதேசம் திருவன் புருஷோத்தமம். இந்த திவ்யதேசத்தில் வியாக்கிரபாத மகரிஷி, அதில் விசேஷம் என்னன்னா, வியாக்கிரபாத மகரிஷிக்கு குழந்தையாக இருந்தாராம் உபமன்யு. உபமன்யுன்னு ஒரு சிறுவன் இருந்திருக்கான். அவன் பக்கத்தில் நந்தவனம், பெருமாளுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கார் வியாக்கிரபாத மகரிஷி, பக்கத்தில் நந்தவனம் இருக்கு. அந்த நந்தபலத்தில் மலர் கொஞ்சின்னு இருந்திருக்கார், அதாவது மலரை பறித்து கொண்டு இருந்திருக்கார் இந்த வியாக்கிரபாத மகரிஷி. அந்த சமயத்தில், அதாவது இவருக்கு எப்படி பெருமாளிடம் ஈடுபாடோ அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய அனைத்து ரிஷிகளுக்கும் ஈடுபாடு, இவருக்கு மட்டும்தான் ஈடுபாடு அப்படிங்கிறது கிடையாது. இந்த பெருமாள் இவருக்கு எப்படி அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னா, இந்த இவர் ஒரு மகரிஷி, உபமன்யு அப்படிங்கிற ஒரு சிறுவன் இவர் கூட இருக்கான், அவனும் இங்கிருந்து கிடைத்தவன் தான். அந்த சிறுவன் ஒரு நாள், இவர் எப்பயுமே பக்கத்தில் நந்தவனத்துக்கு போக, நந்தவனத்துக்காக இவர் போயிட்டார். சிறு குழந்தை, அந்த குழந்தை இவருக்கு தெரியாது. ஏன்னா இவர் தனி மனிதனாக இருந்திருக்கார், இவருக்கு தெரியாது குழந்தை வளர்ப்பது. அந்த குழந்தைக்கு எப்படி எப்படிலாம் எந்தெந்த டயத்தில், ஒரு தாயாருக்கு தான் எல்லாம் தெரியும், எந்த சமயத்தில் குழந்தை அழும், அது எதனால் வலிக்கிறதுனால அழறதா இல்லை வயிற்று பசியினால் அழறதா அப்படிங்கிறத பிரித்து அழக உணரக்கூடியவள் தாய் தான்.
அதனால தான் நாமளும் எதையா இருந்தாலும் பிராட்டிக்கிட்ட பிரார்த்திக்கிறது அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். பெருமாளுக்கு தெரியாதுங்கிறதுனால இல்லை, பிராட்டிக்கு ஒரு ஏற்றம். அதை போன்று இந்த மகரிஷிக்கு இந்த குழந்தையானவன், இவர் நந்தவனத்தில் பூ கொய்யறதுக்காக வந்துவிட்டார். இந்த குழந்தை அந்த பெருமாளுடைய சந்நிதிக்கு பக்கத்தில் இருந்திருக்கான். இவனுக்கோ பசி, பசியால் அழுதுருக்கான். இது அவருடைய காதுக்கு எட்டலை. அவருடைய நினைப்பெல்லாம் குழந்தை மேலே இருந்தாலுமே பெருமாள் மேலே தான் நினைப்பு. சகஸ்ர சீருஷா புருஷகன்னு எப்போ பார்த்தாலும் பெருமாளை தியானிப்பதும் பெருமாள் மேலே பாக்கள் பாடுவதும் இப்படியாக இருந்ததுனால அவருக்கு இந்த குழந்தை அழுதது காதில் விழவில்லை, அவ்வளவுதான். இப்போ நம்ம பார்த்துருக்கோம், இப்போது பில்டிங்ஸ் கட்டின்ருக்கார், நம்ம அக்கம் பக்கத்துலலாம் நிறைய பில்டிங் கட்டுறா. அந்த சமயத்தில் குழந்தைகளை எடுத்து வந்து பக்கத்தில் தூளி போட்டுட்டு அவ இந்த பில்டிங்கில் வேலை செஞ்சுட்டுருக்கா. வேலை செஞ்சுட்டே இருப்பா, திடீர்னு ஓடுவாங்கன்னா அந்த குழந்தை அழுகிற சப்தம் அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் கேட்கும். இவ்வளோ சத்தம் இருக்கிறது இல்லையா, அதில் அந்த குழந்தை தூளியில் இருக்கிற குழந்தை அழகிற சத்தம் அந்த தாய்க்கு கேட்டு ஓடுவா. ஆனால் இந்த மகரிஷி அப்படித்தான் அந்த குழந்தையை வளர்த்து வந்தார். இருந்தாலும் பெருமாள் கிட்ட இருக்கிற ஈடுபாடு இவரால் அந்த குழந்தையினுடைய அழுகையை உணர முடியவில்லை. இதை கொஞ்ச நாள் பொறுமையாக பார்த்தா தாயார், என்ன இது, இந்த குழந்தை அழுதே, அவரோ நம்மிடம் ஈடுபாடு கொண்டவர், இந்த குழந்தையோ நம்மை நினைத்து அழுகிறது, பசின்னு அழுது அப்படின்னு பெருமாள்கிட்ட சொல்கிறார். அந்த புருஷோத்தமன், அவ்வளோதானே உனக்கு என்ன வேணும், இந்த குழந்தைக்கு பால் வேணும் அப்படின்னு அவங்ககிட்ட கண்ணை காட்டிட்டு கொஞ்சம் என்ன பாலையே அழைச்சணுந்தார். அதாவது ஒரே ஒரு ஒரு டம்ளர் பால் வேணும்னு கேட்ட நாமெல்லாம் என்ன செய்வேணும், ஒரு பசுமாட்டை அழைச்சுன்னு வருவோம், எவ்வளோ வேணாலும் நீ கறந்துக்கோ அப்படின்னு. ஆனால் பெருமாள் என்ன பண்ணுறார், அதுதான் தயாபரன் அப்படிங்கிறதுக்கு கருணா கட்டாட்சம்னா அதுதான், திருப்பார் கடலையே இங்கே அழைச்சுன்னு வந்துடுறாராம். இவ்வளோ தானே உனக்கு அந்த பார்க்கடலே வந்துடுத்து, அந்த குழந்தைக்கு நீ எவ்வளோ வேணுமோ கொடு, எப்போ வேணாலும் கொடு, இன்னைக்கு கொஞ்சம் நான் கொடுத்தேன்னா அது இன்னையோடு நின்று போயிடும், இந்த பார்க்கடல் இங்கேயே இருந்ததுன்னா நீ எப்போ வேணாலும் கொடுக்கலாம். பெருமாளை நம்ம ஒரு தரம் ஸ்தோத்திரம் பண்ணோம்னா அவர் எப்போ வேணாலும் நம்மக்கிட்ட வர்றதுக்கு காத்துன்ருக்கார். அதுவும் இந்த திவ்யதேசத்தினுடைய விசேஷம், ரெண்டு மூணு விசேஷங்கள் இருக்குது இந்த திவ்யதேசத்தில். அதுவும் இதே மாதிரி நாம் அழுவதற்காக காத்து கொண்டிருக்கவில்லையாம். அவர் 48 நாள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் செஞ்சோம்னு வச்சுக்கோங்க. அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணி இந்த பெருமாளை கடைசி நாளில் ஒரே ஒரு அர்ச்சனை, ஏன்னா எதுவாக இருந்தாலும் என்னதான் பெருமாள் நமக்கு செய்வதாக இருந்தாலுமே குழந்தை அழுதால்தான் அந்த குழந்தைக்கு பால் கிடைக்கிறது. அந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த பிரச்சனை தீரணும்னா நாம் எடுத்துட்டு போகணும். அந்த 48 நாள் இருந்து விரதம் இருந்து அந்த சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணிட்டு கடைசி நாள் அன்னைக்கு ஒரு திருமஞ்சனம் பண்ணி அந்த பெருமாள்கிட்டேருந்து எல்லா விதமான நமக்கு துன்பங்கள் இருந்தாலும் விலகி இன்பங்கள் சேர்வதற்காக அருள் செய்யக்கூடிய பெருமானாக இந்த திருவன் புருஷோத்தமன் விளங்குகின்றானாம். அப்படிப்பட்ட புருஷோத்தமன் இந்த குழந்தைக்கு திருப்பார் கடலையே கொண்டு வந்து நாயகிக்கு இப்போ ரெண்டு பேரை சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி ஆயிடுத்து. ஒன்று இந்த குழந்தை அழுவதையும் நிறுத்திவிடலாம், இன்னொன்று தாயார் இனிமே கேட்க மாட்டா இல்லையா, இன்னும் ஒவ்வொரு தடவும் கேட்டுட்டு இருக்க மாட்டான், அந்த குழந்தைய நான் போன வாரம் தான் சொன்னேன் இந்த கறியாக வாங்கிட்டு வாங்கன்னு, இந்த காரம் இந்த கறியாக வாங்கிட்டு வரல, நீங்கள் எத்தனை தரம் நான் சொல்கிறது அதில் கேட்டிருக்கோம் இல்லையா. இதே மாதிரி புருஷாலும் சொல்லுவதுண்டு நிறைய விஷயங்கள். இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக பெருமாள் என்ன பண்ணிட்டார், கடலையே கொண்டுட்டார், பார்க்கடலையே இங்கே கொண்டுந்தாராம். அப்படிப்பட்ட விசேஷமானதொரு ஸ்தலம் இந்த திருவன் புருஷோத்தமம் அப்படிங்கிறது. அது மட்டுமல்ல, இந்த குழந்தையை கொஞ்சம் பெரியவனாராம். இந்த பெரியவனாரச்சே இந்த உபமன்யு என்ன பண்ணுறான், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய விலைகள்லாம் செஞ்சுட்டுருக்கான். ஆச்சாரியர் கூட இருக்கிறதுல மாடுகள் நிறையும் இருக்கும், அந்த மாடுகளை மேய்ப்பதற்காக போயின்ட்டுருக்கான். இந்த மாடுகளை மேய்க்க போகச்சே என்ன சொல்கிறார் ஆச்சாரியன், நீ பால் சாப்பிடாதே அப்படிங்கிறார். அவர் ஏதோ ஒரு ரீசன் தான் சொல்கிறார். ஒவ்வொரு ஆச்சாரியன் சொல்கிறதுக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும். எல்லாத்தையும் அன்னைக்கு அதை சொன்ன மாதிரி இன்றைக்கி இல்லையே அப்படின்னு நாம் கேட்கப்படாது. என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வலிகள் இருக்கும். தலைவலிங்கிறதுக்காக ஒரு மாத்திரை கொடுத்தாருங்கிறதுனால டாக்டர் நம்ம வலி தானே, அதே மாதிரி வலி தானே வயிற்று வலி, இதையே சாப்பிட்றலாமே அப்படின்னு சாப்பிடப்படாது. அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய வலிகளுக்கும் அந்த ஆச்சாரியனுக்கு தெரியும் இவனுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. அதனால தான் ஆச்சாரியன்கிட்ட எப்பையும்
ஆச்சாரிய பக்தி இருக்கணும் அப்படிங்கிறது அந்த ஆச்சாரியன் சொல்கிறார். நீ பால் சாப்பிடாதே பசுமாட்டுங்கிட்டேந்து அப்படின்னு சொல்கிறார். இவன் என்ன பண்ணுறது, பசி எடுத்தது, பால் சாப்பிடலை. இந்த குழந்தை எல்லா இடத்துலையும் திரிச்சு இந்த கள்ளிப்பால் இருக்குது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கள்ளிப்பாலை சாப்பிட்டோம்னா என்ன வந்துடும்னா கண்ணு கெட்டு போயிடும். எல்லாருக்கும் நடக்கக்கூடியது ஒன்று, இந்த கள்ளிப்பாலை இந்த குழந்தையை சாப்பிட்றதான் மாடு மேய்ச்சிட்டு போச்சு. இந்த அயோத தௌமியர் அப்படிங்கிறவர் தான் ரிஷி, என்ன பண்ணுறார், அந்த கள்ளிப்பாலை சாப்பிட்டவன் கண் குருடாகி விடுகிறது, அதனால் ஒரு கிணத்துல விழுந்துடுறான். இந்த அயோத தௌமியர் இவனை இந்த சந்தர்ப்பத்தில் அந்த இடத்துக்கு வரார். அந்த சப்தம் கேட்கறது, உடனே அந்த குழந்தையை எடுத்து பார்க்குறார். ஆனால் என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த குழந்தைக்கு கண் பார்வை போகவில்லை. ஏன்னா என்ன ரீசன்னா, அவன் திருப்பார்கடல் உள்ள பாலை மகாலட்சுமியனுடைய கையால் சாப்பிட்டவன் அப்படிங்கிறதுனால இந்த வெறும் பாலெல்லாம் கள்ளிப்பாலோ மற்ற பால்களோ அவனை ஒன்றும் செய்யவில்லை. அவனுடைய எண்ணம் மறைத்திருக்கிறது, அவ்வளோதான். ஒரு சிறு சந்தர்ப்பத்தில் மறைச்சிருக்கும். இப்போ நாம் ஒரு இடத்துக்கு புதுசாக ஒரு வீட்டுக்கு வந்து ரெண்ட்டுக்கு வாடகைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியும், ஒரு சில விஷயங்கள் மறந்துடும், மறைச்சிரும், கண்ணை மறைச்சிரும்னு சொல்லுவா பெரியவா. அந்த மாதிரி நம்ம போச்சே மறைச்சிரும், ஐயோ நான் திரும்பி வரைச்சி இது பார்க்கவே இல்லையே, இந்த பக்கம் இருந்ததா, இப்படி இருந்ததா அப்படின்னு நம்ம ஆற்றுக்கு வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிச்சே கேட்போம். ஆகா, நான் சரியாக கவனிக்கல போல் இருக்கு அப்படின்னும். அந்த மாதிரி லைட்டாக கண்ணை மறைச்சிருக்கு இவனுக்கு இந்த குழந்தைக்கு, அவ்வளோதான் உபமன்யுக்கு. இந்த ஞானப்பால் எப்படி சம்பந்தர் ஞானப்பால் சாப்பிட்டாரோ அதே மாதிரி தாயாரினால் திருப்பார்கடலை கொண்டு வந்த பெருமாளின் அனுகிரகத்தினால் இந்த உபமன்யு ஞானப்பாலை சாப்பிட்டதனால், வெறும் பால் அல்ல ஞானப்பாலம் உண்டதனால் அவனுக்கு எல்லா விதமான ஞானங்களும் வந்ததான். அதை கொடுத்தவன் புருஷோத்தமன், புருஷோத்தருக்கு உத்தமான வன் புருஷோத்தமன் அப்படின்னு சொல்கிறார். இந்த காட்சியை இதை கேள்விப்பட்டிருக்கார் உத்தங்க மகரிஷி. அவருக்கு பெருமாளை பார்க்கணும், பெருமாளை பார்க்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா எல்லாரும் சொல்கிறாளே பெருமாள் இப்படிப்பட்டவன், உத்தங்கருக்கு இல்லாத ஒரு விஷயமா, அவர் தவம் பண்ணுறார். எப்படி பார்க்கணும், அவன் புருஷோத்தமனாகவே பார்க்கணும். இப்போது நாம் இந்த சினிமாவில் பார்த்துருப்போம், பழைய காலத்தில் சிவாஜி படங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு. அவர் வந்து கட்டபொம்மனாக நடித்தார் அல்லது வேற ஒரு வஊசியாக நடித்தார்னா, ஆஹா அப்படியா, நான் எந்த படத்துலையாவது கிருஷ்ணனாக சிவாஜியை பார்க்கணுமே அப்படின்னு ஒருத்தர் நினச்சிருந்தான்னா அதுக்காக ஒரு படம் இருக்கலாம், அவர் நடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி தன் மனது நிறைய பார்த்துருக்கலாம், அந்த ஒரு படத்தை நான் பார்க்கலையே அப்படின்ற மாதிரி உத்தங்க மகரிஷியை நினச்சாராம். அவருக்காகவே புருஷோத்தமனாக இந்த இடத்துல இந்த திவ்ய தேசத்தில் காட்சி கொடுத்ததாக ஒரு ஐதீகம் இருக்குது. இப்படி பகவானுடைய ஐதீகங்கள், பகவானுடைய விசேஷங்களை நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக பல பேர் பல விதமாக சொல்லிருக்கா. இப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு விசேஷம் பார்க்குறோம். திருமஞ்சனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்தோம். 48 நாள் பெருமாளுக்கு ஸ்ரீ விஸ்வசாஸ்திரநாமத்தை பாராயணம் செய்து கடைசியில் ஒரு திருமஞ்சனம் செய்து ஒரு அர்ச்சனை செய்கிறது அப்படின்னு. திருமஞ்சனம்னு என்ன சுவாமி விசேஷம்? இப்போது நம்ம போன வாரம் வேற ஒரு விஷயம் பார்த்தோம். இப்போ திருமஞ்சனம் பண்ணுற போது சில கோவில்களில் சொல்லுவா சுத்தி வரப்படாது அப்படின்னு சொல்லுவா. என்ன ரீசன் அப்படின்னா, ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது. திருமஞ்சனம் பண்ணுற போது ஏன் சுத்தி வரக்கூடாது அப்படின்னா, ஒன்று அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி ஆழ்வாராதிகள் கிடையாது, மற்ற விசேஷங்கள் இருக்காது. பெருமாள்னா பெருமாள் தாயார் அப்படி தான் இருந்திருப்பா. முதல் முதல்ல நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தேன்னா தெரியும், அந்த காலத்தில் ஒரு பெரிய பெருமாளுக்கு விசேஷம், அவருக்கு திருமஞ்சனம் நடக்கிறது அப்படின்னா ஒன்று ஃபோக்கஸ் இருக்கணும். ஏன்னா திருமஞ்சனத்தின் போது பல பாடல்கள் பாடுவதுண்டு, இல்லை இந்த காலத்தை எடுத்துனோம்னா அழுவாராதிகளுடைய கிரந்தங்களை சொல்வதுண்டு, வேதங்கள் சமர்ப்பிப்பதுண்டு, இப்படியெல்லாம் இருக்கச்சே பெருமாளி ஒன்று ஒன்றும் பெருமாளி ஒவ்வொரு விஷயத்துலையும் அது ஒவ்வொரு திருமஞ்சனம் பெருமாளுக்கு ஆறபோதும் நம்ம கண்ணார கண்டு கழிக்கணும் அப்படின்னு ஒரு ஐதீகம். அதை பார்க்கறதுக்கு நம்ம இல்லாமல் சுற்றி வந்துட்டோம்னா இந்த விசேஷத்தை விட்டுடுவோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு திருமஞ்சனத்தை அனுபவிக்கிற தன்மை போயிடும் அப்படிங்கிறதுனால வேண்டாம்னு சொல்லியிருக்கா. ரெண்டாவது, இப்போ தான் நிறைய கருங்கல்லாம் வந்துடுத்து. இந்த சோழர்கள் சேரர்கள் அந்த விஜயநகர பேரரசெல்லாம் வந்து கருங்கல் மண்டபங்கள்லாம் கட்டிட்டா, அந்த காலத்தில் வெறும் தரையாக இருந்திருக்கு. இந்த தரையில் பெருமாளுடைய திருமஞ்சன தீர்த்தம் படைச்சே நம்ம சுற்றி வரைச்சே அதில் காலில் பற்றக்கூடாதே
அது ஒரு புண்ணிய தீர்த்தமாச்சே, அந்த தீர்த்தம் காலில் பட்டு விடுமோ, அது செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால சொல்லியிருக்கா பெரியவா. அதாவது எல்லாத்தையும் அனுசரித்து போக வேண்டும் அப்படின்னு. இதற்கு மூன்றாவதாக இன்னும் ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னா, பெரிய பெரிய திவ்யதேசங்களில் இப்போ சாதாரணமாக ஒரு காணொலி பார்த்தேன் நான். என்ன காணொலின்னா, நம்முடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிறத மெயின் படுத்தி இந்த கண்ணாடியை வச்சோம்னா, கையை அந்த கண்ணாடியில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இரு கரங்களையும் சேர்த்து கூப்பி தேய்த்து விட்டு அந்த கண்ணாடி கிட்ட காமிச்சோம்னா கண்ணாடி எழுந்திருக்கிறது, இது நடக்கிறது. இதுக்கு என்ன தேவை அப்படின்னா வைப்ரேஷன், ரெண்டாவது ஃபோக்கஸ். இது இரண்டும் நமக்கு இருந்ததுன்னா அது நம்மிடம் வரும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இது செய்து காட்டிருக்கா பல பேர். இப்போ இதை நீங்கள் இதில் ஒப்பிட்டு பாருங்களேன். பெருமாள் திருமஞ்சனம் நடக்கிறது, பெருமாள் திருமஞ்சனம் நடக்கும்போது அந்த விசேஷத்தை பார்க்கணும். இப்போ விசேஷ திருமஞ்சனம் கோகுலாஷ்டமி, அந்த விசேஷ திருமஞ்சனத்துக்கு பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடக்கிறதுன்னா அன்னைக்கு நம்ம பார்க்கணும்னு மேலேருந்து தேவர்கள்லாம் அந்த திவ்யதேசத்துக்கு வரலாம். இது கண் கூட கண்ட உண்மை. நம்முடைய பெரியவா சொல்லியிருக்கா, என்னுடைய தகப்பனாரே திருத்தகப்பனாரே இதை கண்டதாக சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட விசேஷங்கள் அவெல்லாம் வரபோது அந்த தேவர்களை நாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இப்படி எப்படி ஓடி சுற்றி வந்து டிஸ்டர்ப் பண்ணிவிடக்கூடாது, அது நம்மளால் அவர்களுக்கு ஒரு குறை வந்து விடக்கூடாது, ஒரு அவர்களுக்கு அந்த நெறி அந்த ஃபோக்கஸ் கட்டுவிடக்கூடாதுங்கிறதுனால என்ன சொல்கிறக்கா பெரியவா, நம்ம கண்களுக்கு தெரியல, ஒயரில் பாஸ் ஆறுது, மின்சாரம் பாஸ் ஆறுது, அது போய் தொடாத அப்படின்னா அது எப்படி என் கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது? அந்த மாதிரி தான் இருக்குது. நமக்கு தெரியல அப்படிங்கிறதுனால அது நடக்கலை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி அதுவும் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் மேலேன்னு தேவர்கள் வந்து அந்த திவ்யமங்கள சுரூபத்தை கண்டு கழிக்கணும் அப்படின்னு வந்திருக்கிற போது நம்மளால் அது தடைப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் திருமஞ்சனம் செய்கிற போது சுற்றி வரக்கூடாது பெரியவா சாதிச்சிருக்கா. இப்படியாக பல விஷயங்களை உள்ளடக்கியதாக இந்த திவ்யதேசம், ஒவ்வொரு திவ்யதேசமும் இப்படி தான் இருக்குது. இந்த ஒவ்வொரு திவ்யதேசமும் இதை கொண்டு தான் சொல்லப்படுகிறது, நடத்தப்படுகிறது. இதனுடைய தாத்பரியம் தான் பெரியவா நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்கா. திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ, தீவினைகள் போய் அகல, அடியவருக்கு என்றும் அருள் நடந்து, இவ் ஏழு உலகத்தவர் பணிய, வானோர் அமர்ந்து ஏத்த இருந்த இடம் என்ற ஆழ்வார்களால் போற்றப்படக்கூடிய திருநாங்கூர் திவ்யதேசத்தினுடைய பெருமாள், கருட வாகனத்தில் சேவிச்சா அந்த 11 அமாவாசைக்கு அடுத்த நாள், தை அமாவாசைக்கு அடுத்த நாள் வரக்கூடிய அந்த 11 கருட சேவையை சேவிச்சா மறுபிறவியே கிடையாது அப்படின்ற ஒரு ஐதீகம். அந்த அளவுக்கு பெருமாளுடைய சேவை இருக்காம், அனுகிரகம் இருக்காம், வாத்சல்யம் இருக்காம், கருடாரூடனாக நாம் அவனை சேவிக்கும் போது கிடைக்கக்கூடிய இன்பங்கள் இருக்கின்றனவே அதுக்கு ஒரு அளவே இல்லை அப்படின்னு பெரியவா சாதிக்கிறார். இந்த ஆழ்வ இந்த க்ஷேத்திரத்தை திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணிருக்கார். அந்த மங்களாசாசனம் பண்ண பாடலை பார்க்கலாம். இந்த திவ்ய ஸ்வரூபமாக விளங்கக்கூடிய இந்த க்ஷேத்திரம் தியான ஸ்லோகம், சுத்த ஸ்ரீ புருஷோத்தம ஆக்ய நகரே தேவாபிதாத் ருக்விதா தத் வல்லி மகிஷி சுதா கமலினி தத் ரூபமன்யோபுரா பிரத்யக்ஷோ விமலம் விமானமபி தத் பஞ்ச பஞ்சகிரகாக்யம் பரம் பிராதர் பாஸ்கர சமூக சுரகணைகி ஆசீன ரூபோவசன் அப்படின்னு புருஷோத்தமம் என்ற இந்த திவ்யதேசத்தில் வன் புருஷோத்தமன் என்ற பெயருடைய திருநாமமுடைய புருஷோத்தம நாயகி தாயாருடன் பஞ்சகிரக விமானத்தினுடைய நிழலில் உதயபாஸ்கரனாக கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தில் உடையவனாக இருக்கக்கூடியவன் உபமன்யு முனிவரின் பக்தி காரணமாக அவருக்கும் காட்சி கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திவ்யதேசம் வணங்கப்பெறுகிறது. ஒப்புறவினால் வரும் கேடெனின் அது ஒருவன் விற்றுக்கோள் தக்கது உடைத்து அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவார். அதாவது நம்ம பெரியவா என்ன சொல்லுவார்னா, ஒரு புருஷனை சொல்லச்சே உத்தமன் மத்தியமன் அதமன் அப்படின்னு மூன்று விதமாக சொல்லுவார். இதில் உத்தமன் மத்தியமன் அதமன் என்று சொல்லக்கூடிய மூன்று நிலையில் அதமனாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கீழ்நிலையில், அதாவது
இந்த ஜீவாத்மாவாக இருக்கக்கூடியவர்கள் அதமரூபமாக அதமனாக இருக்கக்கூடியவர்கள், உத்தமனாக விளங்கக்கூடியவன் பெருமாள். உத்தமனுக்கு உத்தமனாக, புருஷர்களுக்கெல்லாம் உத்தமனாக விளங்கக்கூடியவன் பெருமாள் தான். நடுநிலையே இருக்கக்கூடியவர்கள் மத்தியமர் அப்படின்னு சொல்றது. நடுநிலை, அதுக்கு பலவிதமான அர்த்தங்கள் சொல்றா. எப்படி நாம் நடுநிலையில் இருக்கிறது, எப்படி யார் நடுநிலையில் இருந்தார், யார் யாரெல்லாம் நடுநிலையில் இருந்தால் அவர்களெல்லாம் மத்தியமர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். இப்படிப்பட்டதா நினைப்பரும் குணங்களன்றோ ராமன் மேல் நிமிர்ந்த காதல் அப்படின்னு கம்பரும் சாதிக்கிறார். அதாவது இந்த புருஷோத்தமனாக விளங்கக்கூடிய மெயினாக இந்த இடத்துல இருக்கக்கூடியது ராமனை பற்றி அதிகமாக சொல்லக்கூடியதாக. அந்த ராமனை நம்ம நிறைய பார்த்தோம், கம்பனுடைய வாயால் நிறைய ஒவ்வொரு கம்பமாக கடல் அடைத்து இலங்கைக்கு மண் கதிர் முடியவைத்தும் முடிய அவைப்பத்தும் அம்பினால் அறுத்து அரசவன் தம்பிக்கு அளித்தவன் உரை கோயில் அப்படின்னு பெரிய திருமொழியிலேயே பார்த்துருக்கோம். அதாவது கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ. இதுக்கு வியாக்கியானம் சொல்லணும் அப்படின்னா, கற்பார் யாரெல்லாம் கற்பார்களோ அவர்களெல்லாம் ராமபிரானை அல்லால் மற்றவர்களால் கற்க முடியாது அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று, யார் யார் கற்றாலும் ராமபிரானை இல்லாமல் வேற நீ கற்று என்ன புண்ணியம், அவனை பற்றி தெரிஞ்சிக்கலன்னா என்ன புண்ணியம். அயோத்தி இடமுடை வதரி இடவகையுடைய எம் புருஷோத்தம இருக்கை அப்படிங்கிறார் பெரியாழ்வார். இந்த கம்பமா கடல் அடைத்து இலங்கைக்கு மண் கதிர்முடி அவைபத்தும் அம்பினால் அறுத்து அரசு அவன் தம்பிக்கு அளித்தவன் உரை கோவில் செம்பலா நிறை செண்பகம் மாதவி சூதகம் வாழைகள் சூழ் வம்புலாம் கமுகோங்கிய நாங்கூர் வன் திரு புருஷோத்தமே. அதாவது என்ன விசேஷம் அப்படின்னா, காண்பவர்களுக்கு நடுக்கத்தை உடைய ஏற்படுத்தக்கூடிய பெரும் கடலாம் கம்பமா கடல் அடைத்து, எப்பையும் நடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கடல். அப்படிப்பட்ட கடலுக்கு என்ன பண்ணிருக்கார், அடைத்து இலங்கைக்கு ஒரு அணை கட்டிருக்கான் ராமபிரான். இலங்கைக்கு அணை கட்டி அந்த மணிமுடி தடுத்த இலங்கை அரசனை அம்புகளால் அறுத்து மண் கதிர்முடி அவை பத்தும் அம்பினால் அறுத்து அவ்வரக்கனுடைய தம்பியாகிய அரசு அவன் தம்பிக்கு அளித்தவன், அவனுடைய தம்பியாகிய பீஷனுக்கு அந்த அரசை அளித்தவன் உரை கோவில் இங்கு வாழக்கூடியது பலாமர வரிசைகள் செம்பகம் குறுக்கத்தி மாமரம் வாழை பாக்கு தேக்கு மரங்கள் இப்படிப்பட்ட பல மரங்கள் பல வனங்கள் இருக்கக்கூடிய திருநாங்கூர் திவ்யதேசத்தில் விளங்கக்கூடிய என் தன் வன் புருஷோத்தமனே அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் வன்கலியன் பாடிய வன் புருஷோத்தம். கலியனுக்கே வன்கலியர்னு தான் பேர். வன்கலியன் பாடிய வன் புருஷோத்தமமாக விளங்கக்கூடியவன். இதை பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் தன்னுடைய அழகான வரிகளில் மங்களாசாசனம் பண்ணுறார். சாய்ந்த திருவரங்கம் தன் திருவேங்கடம் குடந்தை ஏய்ந்த திருமாலெரிஞ்சோலை பூந்துவரை வன் புருஷோத்தமம் ஆம் வானவர்க்கும் வானவனாம் ஒன் புருஷோத்தமன் தன் ஊர். இது எப்படிப்பட்ட ஊர், தேவர்களுக்கு தேவனாக விளங்கிய ஒரே ஒரு புருஷோத்தமன் என்று சொல்லக்கூடியவன், அனைத்து திவ்ய தேசங்களிலும் விளங்கக்கூடியவன், பள்ளிகொண்ட திருவரங்கம் திருவேங்கடம் திருமாவளை திருக்குடந்தை இப்படி எல்லா இடத்திலும் திருமாலெருஞ்சோலை துவாரகை இப்படி எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய புருஷோத்தமனே இங்கேயும் வந்து எங்களை ஆசீர்வதிப்பாயாக அப்படின்னு மிக அழகாக சாதிக்கிறார். இந்த திவ்யதேசத்தில் பெருமாளுடைய அழகை நம்ம பார்த்தோம். இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த திவ்யதேசம் அரிமேய விண்ணகரம், சில பேர் அரியமேய விண்ணகரம்னு சொல்வதுண்டு. அது முதல் திவ்யதேசமாக குடமாடு கூத்தனாக அரியமேய, சிலர் அரிமேய விண்ணகரம் என்று அழைக்கக்கூடியது. அறிவு ரொம்ப மிகவும் அரியதாக விளங்கக்கூடிய திவ்யதேசம் திவ்யதேசங்களில் ஒன்றுங்கிறதுனால அதை அரியமேய விண்ணகரம்னு அழைக்கிறார். அதே மாதிரி இந்த திவ்யதேசமும் ஐந்து ஆறு திவ்யதேசங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் புருஷோத்தமனாக விளங்கக்கூடியதனால் இந்த இடத்திற்கு புருஷோத்தமம் வன் புருஷோத்தமன் இருக்கக்கூடிய இடம் வன் புருஷோத்தமமாக விளங்குகிறது. பங்குனி மாசத்திலே பிரம்மோத்சவமும் ஆவணி மாசத்திலே பவித்ரோத்சவமும் அந்த பௌர்ணமியை ஒட்டி வரக்கூடியது. தை மாச அமாவாசை நாம் பார்த்துருக்கோம். பதினோரு கருட சேவை ரொம்ப விசேஷமாக விளங்கக்கூடியது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கல்வி அறிவு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தேவை அப்படின்னு நினைக்கிறவாள்லாம்
இந்த விதேசத்தை போய் சேவிச்சு வந்தாள்னா அவளுக்கு விளக்கம் நிறைய கிடைக்கும். அது தவிர நம்ம யூஸ்வலாக பார்ப்போம், இப்போது எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு எந்த திவ்யதேசம், ஒரு அட்டாச்மெண்ட். சில பேருக்கு ஒவ்வொரு ஆழத்தில் பார்த்தேன்னா தெரியும், முதலே நான் சொல்லியிருக்கேன், சில பேருக்கு மாமாவை பிடிக்கும், சில பேருக்கு சித்தப்பாவை பிடிக்கும், சில பேர் சில ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கும், சில பேருக்கு சித்தியை பிடிக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன அட்டாச்மெண்ட் ஒருத்தர் கூட, அதுக்காக மற்றவாளை பிடிக்காதுங்கிறதில்ல. அதே மாதிரி மிருகசீஷம், புனர்பூசம், கேட்டை, இப்படிப்பட்ட மிருகசீஷம் மூன்றாம் பாதம் எஸ்பெஷலி, புனர்பூசம் இரண்டாம் பாதம், கேட்டை நான்காம் பாதம் இருக்கக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு இந்த ஊரை பெருமாளை ஒரு தரம் போய் சேவிச்சு அவருடைய அன்புக்கு பாத்திரமானா என்ன நினைச்சாலும் நடக்கக்கூடியதாக, நடத்தி வைக்கக்கூடியவனாக பெருமாள் விளங்குகின்றான் அப்படிங்கிறது தான் இதனுடைய திவ்யதேச மகிமை.